காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. தேச ஒற்றுமையில் மாநிலங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. 2வது ஆண்டாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து 36 பேர் காசி பயணம் மேற்கொண்ட நிலையில் தற்போது 2வது கட்டமாக 48 பேர் சேலத்திலிருந்து காசிக்கு பயணத்தை தொடங்கினர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மட்டுமல்லாது ஈரோடு, தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த தையல் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், நெசவாளர்கள், மகளிர் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை இக்குழுவில் பல தரப்பினரும் இணைந்துள்ளனர். சேலத்திலிருந்து 2வது கட்டமாக புறப்பட்டுச் சென்ற குழுவினருக்கு மலர்களை தூவி உற்சாகமாக வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. என் பேர் சாந்தா, நான் டைலரிங் பண்ணுறேன். சேலம் மாமாப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை கூட்டிகிட்டு போகிறது. இல்லை, காசி பணம் புண்ணியம் கிடைக்கணும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது கிடைச்சது ரொம்ப ஹாப்பியானேன் நான். ரொம்ப, அதாவது இதில் நாங்கள்லாம் போனோன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கணும், எப்போ கிடைக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. இது கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இது செலவு பண்ணிட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. இது அவங்களே கூட்டிகிட்டு போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என் பேர் நல்லா சொல்லுவாங்க, ஈரோடு பக்கத்தில் ஒரு கிராமம். எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காசி போயிருந்தால் கூட இந்த தமிழ் சங்கமத்தில் போகணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அரசோட பயணத்தில் போகிறது, ராஜமரியாதையோடு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மாவட்டத்திலிருந்து 2வது குழுவினர் இன்று புறப்பட்டுள்ளனர். இந்த ரயில் பயணம் 2 மாநில மக்களின் இதயங்களை இணைக்கும் வகையில் அமைந்துள்ளது. சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.